நம்முடைய தயாரிப்பாளரும் தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவருமான ஐயா திரு ராஜன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். ஐயா கே ராஜன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அதில் நான் கொஞ்சம் அடம் பிடிப்பேன், இன்ஷியல்ஸ் எல்லாம் வரமாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா பேரு குமாரசாமி கே, அம்மா பேரு கண்ணம்மாள் கே. எனக்கு முன்னால் அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க, அதான் கேவா. நான் அதை விட்டுட்டா இனிமே நான் அம்மா அப்பாவுக்கு என்ன நன்றி கடன் பட போகிறோம்? நம்ம என்ன வேற என்ன தான் செய்ய போகிறோம் அம்மா அப்பாவும்? இந்த சபையில் அந்த இன்ஷியல் சொல்லி கூப்பிடுறது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி கடனாக நான் நினைக்கிறேன். அதனால தான் ராஜன் ராஜன்னா வரவே மாட்டேன். ஏன்னா இதில் ஒரு 10 ராஜன் இருக்கலாம், கே ராஜன்னா ஒரு 2-3 பேர் இருக்கலாம், நடிகர் கே ராஜன்னா உலகத்திலே நான் ஒட்டி தான் நடிகர் கே ராஜன்னா. அதனால் இப்போ வினோத சங்க தலைவர் ப்ரொடியூசர் கவுன்சில்னால நடிகரை கொஞ்சம் தூக்கி போட்டு கே ராஜன்னா வந்துடுறேன். அதுதான்மா, வேறு ஒன்றும் இல்லைம்மா. அம்மா அப்பாவுக்கு எல்லாரும் மரியாதை கொடுங்க, அம்மா அப்பாவை காப்பாற்றுங்க. அம்மா அப்பா வருத்தப்படுற மாதிரி நடக்காதுங்க. இந்த பிள்ளை தினேஷ் கலைச்செல்வன் டைரக்டர், அவன் எதிர்காலத்தில் அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவான். 5000 ரூபா அம்மா கொடுத்ததையே இங்கே சபையில் சொல்கிறவன், அப்பா திட்டினார் என்பதை மறவாமல் சொல்கிறவன். தம்பி அம்மா அப்பா திட்டுறது இல்லைம்மா, தீட்டுறது புத்திய. அது திட்டுதல் என்பது நம்மை திட்டுவதல்ல, நம் புத்தியை தீட்டுவது. இன்னும் சிறப்பா சிறப்பா செய், பெருசாவா என்று வாழ்த்துவது. ஆக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அப்பா அம்மாவை தெய்வமா போற்றினைய நீ நிச்சயம் வளர்வேன். அது மட்டும் இல்லை, நான் சாகர் எல்லாம் நிறைய வாரத்தில் 2 ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சுங்களேன் கலந்துக்கும், ஆனால் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நான் பார்த்ததில்லை. ஏன் சேகர், ஒரு ஆத்மார்த்தமாக உடனிருந்த அத்தனை பேரும், உதவி செய்தவர்கள் அத்தனை பேரும் உளம் நிறைந்து பாராட்டி நன்றி தெரிவித்த, நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று வள்ளுவன் சொன்னான். அந்த குரலுக்கு இலக்கமான வளர்க்கிற தினேஷ் கலை செல்வன், தினேஷ் உன்னோடு கலையும் இருக்கிறது, பின்னாலே செல்வமும் வரப்போகிறது. ட்ரெய்லர் ராக்கதன், ராக்கதனுக்கு அந்த பாப்பா பொண்ணு யாருக்காவது அர்த்தம் செஞ்சால் சொல்லுங்க, ராக்கதனுக்கு அப்படின்னு. என் காதில் வராக்கடன் வராக்கடன் மாதிரியே கேட்டது, ஏன்னா நான் நிறைய கடன் கொடுத்துட்டு வராமல் இருக்குது. எல்லாம் இந்த சினிமாவில் தான், ஒரு கடனும் வரல. உடல் அவசம் இல்லாமல் இருந்தேன், உயிருக்கு போராடினேன். என்கிட்ட ஒரு 15 கோடி வாங்கி வச்சிட்ருக்குவேன், ஒரு 5000 ரூபா கூட கொடுக்கலங்க. அது என்னன்னா, அவன் நிலமை இல்லை சினிமா நிலமை. அவங்கெல்லாம் படம் எடுத்திருக்காங்க, அதுக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் அந்த ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படுறாங்க. கொடுக்க கூடாதுன்னு இல்லை, எல்லாம் படம் எடுத்து வச்சுருக்காங்க. எல்லா தம்பிகளும் ஃபினிஷிங் ஸ்டேஜ், நான் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ படம் முடிஞ்ச பிறமும் அவங்களால தர முடியலன்னா அந்த படங்கள் வியாபாரம் இல்லை. திரைக்கு வாங்குவதற்கு ஆள் இல்லை, ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இல்லை. இன்றைய சினிமா அந்த நிலைக்கு நொந்து நூலாகி கிடக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தம்பி துபாயில் வேலை பார்த்தவன் திருச்சியில் ஆஃபீஸை போட்டு காரைக்காலில் பாஸ்கர் முதல் கொண்டு பிடிச்சி, இந்த அம்மாக்கள்லாம் பிடிச்சி, நண்பர்கள்லாம் பிடிச்சி, எல்லோருடையும் நிதி உதவி, உடல் உதவி, ஒத்துழைப்பு அத்தனையும் பெற்று அற்புதமாக ஒரு படம் எடுத்திருக்கான். படம் இன்னும் பார்க்கல, ஆனா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ட்ரெய்லர் சொல்லிடுச்சு. இந்த ட்ரெய்லர் பியூட்டிஃபுல், அற்புதம்.
ஒரு புது தம்பி இந்த படம் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. கேமரா பிரமாதன் தம்பி, மியூசிக் சரி, அவர் சொல்லி கூப்பிட்டு வந்தார்னு தெரியுது எனக்கு. இசை இன்பமாக இருந்தது, நெஞ்சை நெருடியது. பிரமாதம் அந்த தம்பி எதிர்காலம் இருக்கிறது. இசை வல்லுநராக வருவாய். பணம் வாங்கினியா? கொடுத்தாங்களா? கன்வின்ஸ் ஆகுது? வாங்கலனா தப்பு இல்லை, உனக்கு எதிர்காலம் இருக்கிறது, நீ பெரிதாக வருவாய். அப்புறம் ஆர்டிஸ்ட் செலக்ஷன், ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் அற்புதமாக. ரியாஸ் முதல் கொண்டு, ரியாஸ் ஒரு நல்ல நடிகர், வில்லன் நடிகர். எல்லார்கிட்டையும் என்னை போல திட்டு வாங்குறேன். வில்லன் நடிக்கிறதா இல்லை, ஹீரோ விக்னேஷ், அழகிய தமிழ் மகன், எல்லா பொருத்தங்களும் அமைந்திருக்கிறது. ஒரு கதாநாயகனுக்குரிய அத்தனை அம்சங்களும் உள்ள நடிப்பையும் பார்த்தோம். நடிப்பு மிக நல்லா இருந்தது. அது என்ன தம்பி, சிக்ஸ் பேக்ஸா? அது என்ன சொல்லுவாங்க, கட்டுக்கட்டா இருக்கு. ஆ சரி, அவர் தான் தெரியுது, அவர் அவர் பேக் அப்படி தான். நல்ல அழகன், அழகன் தமிழ் மகன். எனக்கு முதல்ல தமிழ்னா பிடிக்கும், அப்புறம் ஆந்திரா கேட்டு மலையாளம் அதெல்லாம் பிடிக்கும். அதுக்காக நம்ம யாரையும் ஒதுக்கிறது இல்லை. முதலில் நம் தமிழனை விரும்பு. தமிழன் பற்றாக்குறை ஏற்படுகிற போது நம் சகோதரர்களை தேடு. ஆனால் நம்ம ஆளுங்களை விட்டுட்டு வெளியே தேடுறப்பார், அவங்கள தான் நான் கொஞ்சம் கொடாய்வேன். இந்த ஹீரோயினி தமிழ் மகள்னு கேள்விப்பட்டேன், ஒரு அழகிய தமிழ் மகள், நல்லா இருந்தது. அந்த பாப்பாவும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்பவே லெப்ட் எடுக்கிறிய, அப்படி தூக்குனியா? எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது இப்பவே லெப்ட் எடுத்தேன்னா அப்புறம் ரைட்டில் விடுவ போல் இருக்குத. ஒரு நாலு படம் போதும். நீ சொன்ன சரிதாமா, ரியாஸுடைய துணைவி நல்ல நடிகை, அவங்களுக்கு கூட்டு வந்துருக்கான் பாருங்க. இதில் என்ன பெருமைனா, எல்லாம் புதுமுகங்கள். தம்பியை கஷ்டப்பட்டான பாஸ்கர் ப்ரொடியூசர், காரைக்காலில் நகை வியாபாரி, ஹீரோடைய ஃபாதர், அவர் பேர் உதவி பண்ணியிருக்காரு. இன்னும் சிலரும் அவருக்கு பெரிய பண உதவிகள் பண்ணி படத்தை முடிச்சிருக்காங்க. அவர் நன்றி கடனில் நிறைய சொல்லிட்டார். ஆனால் அந்த மாதிரி எல்லோருடைய ஒத்துழைப்பு இருந்ததால் தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அப்புறம் ரிலீஸ் டேட்டாக அறிவிச்சிட்டாங்க, அதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். எல்லாரால முடியாது, எல்லாராலும் முடியாது. நான் போன வாரம் அதுக்கு முன் வாரம் ரெண்டு படங்கள் ரிலீஸுக்கு அந்த ப்ரொடியூசர் பட்டாம் பாருங்க பாடு, ரத்த கண்ணீர் வடிச்சாங்க. நல்லா எடுத்தான் படம், நல்லா தான் எடுத்தாங்க, தப்பே இல்லை. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சூழ்நிலை, தமிழ் திரையுலகின் சூழ்நிலை, படம் எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க. படம் எடுத்துடலாம், கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துடலாம், ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியல. வாங்க ஆள் இல்லை, ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை. முன்னெல்லாம் தியேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் நம்ம போட்டோம்னா ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கலெக்ஷனில் அவங்க எடுத்துக்குவாங்க ஃபஸ்ட்டில், சேஃபாக. ஆனால் இப்போ அந்த அட்வான்ஸ் கூட கிடையாது. ப்ரொடியூசர் எங்கே போவான்? படம் எடுக்கும்போது வீடை வைக்கிறான், நகை வைக்கிறான், நண்பர்கிட்ட கடன் வாங்குறான், எல்லாம் பண்ணுறான். அப்புறம் படத்தை அப்படியே முடிச்சிடறான். ரிலீஸு கூட அப்புறம் கியூப்னு ஒன்று இருக்குங்க, கன்றாவி கியூபு. நாங்கள் இந்த பாசிட்டிவ் இருந்தப்பவே கஷ்டப்பட்டோம். என்னடா பாசிட்டிவ் உள்ள செலவாகுதே, 100 பெட்டி, 60-70 பெட்டின்னு. அது கூட ஈஸிங்க, இந்த கியூபுக்கு பணம் கட்டு 12,500 கேட்குறான். ஒரு தியேட்டருக்கு 50 லட்சம், 60 லட்சம், அதுக்கு ஒன்று ரெடி பண்ண வேண்டும். இதெல்லாம் மாத்திரம் சேகர், யார் யாரோ சாப்பிட்றாங்க படம் எடுக்கிறவனை தவிர. படம் எடுக்கிறான் பாருங்க ப்ரொடியூசர், அவனை தவிர யார் யாரோ இந்த சினிமாவில் சாப்பிட்றாங்க. நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க, தப்பே இல்லை. ப்ரொடியூசரும் நல்லா இருக்கணுமா இல்லையா? ப்ரொடியூசர் வாழணுமா இல்லையா? நீ வாங்கி அத்தனை பேருமா அவன் பணம் இல்லையா?
அவனை நடுத்தரில் விட்டுட்டு ஓட்டாண்டி ஆக்கிட்டு நாம் வந்து ஓடிக்கிட்டு இருந்தா உயர்ந்து கொண்டிருந்தா என்ன தொழில்னு தான் கேட்குறேன். ரைட், அது என்னுடைய வைத்தறிச்சல். நல்லா வரணும் ப்ரொடியூசர், அவனை நம்பியிருக்கிற அத்தனை பேரும் அவன் ஹெல்ப் பண்ணுங்க. ப்ரொடியூசர் நல்லா இருந்தா போட்ட பணம் திரும்பி வந்தா அவர் அடுத்த படத்துல தான் முதலீடு பண்ணுவாங்க. ப்ரொடியூசர் நல்லா இருந்தா தாங்க படம் தொடரும், அது இல்லைன்னா தொடராதுங்க. வேற யார் வந்தாலும் சரிங்க பட உலகம் வளராதுங்க. ஆகவே இந்த படம் ராக்கதன் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு, எல்லாமே பொருத்தமாக இருக்கு, நல்ல நேரமும் கூடியிருக்கு. உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன், சின்ன படம் வெற்றி பெறுமானா தாதா 100 படம். தாதா ரிலீஸ் போது ரொம்ப சின்ன படம், பட் மக்கள் அதை பெரிய படமாகிட்டாங்க. அப்படி சின்ன சின்ன படங்கள் வெற்றி பெற்றும் இருக்கு. இந்த படமும் இந்த வெற்றி படமாக அமையும். இது ப்ரொடியூசரை காப்பாற்றும், அதை தயாரித்த தம்பி தினேஷை காப்பாற்றும், நடிக்கிற கலைஞர்கள் அத்தனை பேரும் நல்ல மனதோடு ஒத்துழைத்திருக்கிறார்கள், உங்களையும் காப்பாற்றும். இதில் தலையிட்டு முன்னிலையில் இருக்கிற அத்தனை கலைஞர்களும் தயாரிப்பாளரும் உதவியர்களும் உதவி செய்தவர்கள் அத்தனை பேரும் நலமோடு வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.